ஹாய் சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறது M1014 இருக்கட்டும், M1887, அது மட்டும் இல்லாமல் MAG7 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ரீகாயில்லாம் கண்டிப்பாக ஆகும் நிறைய கன்னில், அதுவும் M10லாம் நல்ல ரீகாயில் ஆகும், டேமேஜே இல்லாத சில நேரத்தெல்லாம். அந்தமாரி இருக்கவங்களுக்கும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த கன் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் டாப் 5 ஷார்ட் கன்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் எடுத்தனே ஷார்ட் கன்னா எந்த ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாரும் கேட்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நிறைய மோஸ்ட்லி யூஸ் பண்ணிங்க. அது எது பெஸ்ட்னு இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டிப்பாக பார்த்தரலாம். ஃபஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா M1887 இருக்குது. அதுக்கு கன் ஸ்கின் இல்லைனாலும் அடிக்கலாம், இருந்தாலும் அடிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். ரெண்டே ரெண்டு புல்லட் தான், டக்குன்னு அடிச்சுட்டு நீங்கள் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து ஒரு கவர் எடுத்து அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக ரெண்டே ரெண்டு புல்லட்டில் நீங்கள் ஒரு எனிமையை முடிச்சுடலாம். ரெண்டு புல்லட்டில் நிறைய டேமேஜ் வந்து நாக் கூட ஆகிடலாம், இல்லைனா ரெண்டு அடுத்து மூணு புல்லட்டில் அடிச்சு அவனோட ஷாக் அடிச்சிடலாம். அதுக்கு உங்களுக்கு கவர் எடுத்து நல்ல ஒரு நல்லா மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுற மாதிரி எடுக்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லு, நீங்கள் எடுத்து ஷார்ட் கன்னா ரெண்டே ரெண்டு புல்லட்டு நாலே நாலு புல்லட் நினச்சிருப்பீங்க, ஆனால் எட்டு புல்லட்டு சும்மா ரேட் ஆஃப் அதிகம். சக்குன்னு அந்த எட்டு புல்லட் எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தோ இல்லை கவர் எடுத்து க்ளூவால் போட்டு ஆடுற மாதிரி தான் மேகும் வரும். கண்டிப்பாக மேக் எடுத்துனாலும் ஆடுங்க. இது மூணில் கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு அந்த கன் எடுத்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டிப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரோ நல்லா M10 தான் ப்ரோ நல்லா அடிக்குது, எனக்கு அதான் ப்ரோ எடுத்து பழக்கம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக M10 எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இது என்ன மிஸ்டேக், சாரி டிப்பு கிடையாது, மிஸ்டேக் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். மிஸ்டேக் என்ன மிஸ்டேக் ப்ரோ அப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, எல்லோரும் மோஸ்ட்லி பண்ணுறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே ரெண்டு மட்டும் அடி அடிச்சுட்டு ரீலோட் பண்ண போயிடுவோம். இதுதான் நம்ம பண்ணுற எல்லோரும் பண்ணுற தப்புன்னு சொல்லுவேன். ரெண்டு புல்லட் அடிப்போம், அதுக்கப்புறம் ரீலோட் பண்ணுவோம். இது பழக்கமாயிருச்சு. M1014 மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இப்போ இந்த கன்னுக்கு வருவோம். எல்லோரும் ரெண்டே ரெண்டு புல்லட் டக்குன்னு ரீலோட் பண்ணுவோம். அந்த நேரத்தில் நம்ம பார்த்தோம் எனிமி நம்மளை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அதனால் M10 யூஸ் பண்ணுறாரு. M10 யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு புல்லட் அடிக்காதீங்க, ரெண்டு புல்லட் அடிச்சுட்டு நீங்கள் மட்டும் ரீலோட் பண்ணாதீங்க, எனிமி வந்து நம்மளை முடிச்சிடுவோம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த ஏழு புல்லட்டையும் கண்டிப்பாக அவன் மேலே அடித்து தெருக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ண வேணாங்கிறது தான் அன்வான்ட் ரீலோ. ஃபஸ்ட்டு டிப்புன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டு புல்லட் அடிச்சுட்டு நீங்கள் பாட்டு அடிக்கிறப்ப எனிமி வந்து உங்களை முடிச்சுட்டு போயிடுவான், என்ன தம்பி எப்படி இருக்கீங்கன்னு. அதுக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எனிமி கொஞ்சம் தூரத்தில் இருக்க அந்த நேரத்தில் ரீலோட் பண்ணாமல் இருக்காதிங்க. கண்டிப்பாக இப்போ ரீலோட் பண்ணிடுங்க, உங்களுக்கு அது தெரியும் கண்டிப்பாக எனிமி எவ்வளோ ஷார்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்கான் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீலோட் பண்ணுறதும் ரீலோட் பண்ணாமல் இருக்கிறதும் அது உங்களோட சாய்ஸும். கண்டிப்பாக இதை மோஸ்ட்லி திருத்திக்க பாருங்கள். நானும் இது கொஞ்ச நாள் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்து. அடுத்த செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட் ஜம்ப் அட்டாக் ஆர் லாங் ஜம்ப் அட்டாக். என்னடா சைட் ஜம்ப் அட்டாக்னா என்ன, லாங் ஜம்ப் அட்டாக்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனிமி உங்களுக்கு முன்னாடி இருக்கான், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. எனிமி முன்னாடி இருக்கான், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூவால் போட்டோ நீங்கள் இல்லைனா ஒரு கவர் எடுத்த பெர்மனன்ட் கவரில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக எனிமி உங்களை ரஷ் அடிக்க கண்டிப்பாக ஏறி வரும். அவன் க்ளூவால் போட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கவரில் இருந்தாலோ க்ளூவலுக்கு பின்னாடி இருந்தாலோ எனிமி நீங்கள் இங்கே தான் இருப்பீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அடிப்பான், இல்லைன்னா உங்களை பார்த்துட்டு கூட அடிக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் கவர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சைடில் ஜம்ப் பண்ணுங்கள். சைடில் அதாவது முன்னாடி பின் பேக் ஜம்ப் பண்ணுங்கள், இல்லை சைடில் ஜம்ப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரைட் சைட் தான் ஜம்ப் பண்ணுங்க, ரைட் சைடில் ஜம்ப் பண்ணால் தான் கரெக்டாக அடிக்க முடியும். இல்லை லெஃப்ட்டில் உங்களுக்கு எந்த இடம் விருப்பமோ அந்த இடத்துக்கு பண்ணுங்க. ஏன்னா லெஃப்ட் ஜம்ப் பண்ணி அடிக்கும்போது ஈஸியாக எனிமி உங்களை இந்த இடத்துல க்ளூவால் பின்னாடி தான் இருப்பான்னு அடிப்பு வருவாங்க. நீங்கள் சைடில் ஜம்ப் பண்ணி ஈஸியாக அவனை முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு பதிலாக இல்லைனா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் லாங்கில் போய் கொஞ்சம் லாங்கு, ரொம்ப லாங் போயிடாதீங்க, அப்புறம் அடிக்காது ஷார்ட் கன்னு. கொஞ்சம் லாங்கில் போயிட்டு எனிமி வந்து உங்களை அங்கே தான் இருப்பான், அப்படி க்ளூவலுக்கு பின்னாடி தான் இருப்பான் வந்து அடிப்பான். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் அவனுக்கு ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த டிப்பை கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, நீங்கள் பாட்டு நிற்பீங்க, எனிமி வந்து உங்களை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா M1014 யூஸருக்கு மட்டும்தான் இது பொருந்தும். மற்றபடி இது M1008 யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அதே தெரியும், மேக் யூஸ் பண்ணுறவங்களும் இது தெரியும். அதாவது என்னென்னா 2 புல்லட் 1+ கவர் அப்படிங்கிறது தான். என்னடா புரியல அப்படின்னா, 2 புல்லட்டு 1 கவர் அப்படிங்கிறது தான். இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எனிமி உங்களுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருக்கான் இல்லைன்னா அடிக்கிறீங்க, அவன் மேலே 2 புல்லட்டும் போடலன்னா ஒரு கவர் எடுத்துடலாம். அதே ஒரு 2 புல்லட் அடிச்சுட்டு நீங்கள் அவன் மேலே ஒரு புல்லட் அவன் மேலே நல்லா டேமேஜ் இருந்துச்சு, இன்னொரு புல்லட் அவன் டேமேஜே இல்லைன்னா ஒரு கவர் எடுத்துவாங்க. ஆனால் நம்ம பசங்க என்ன பண்ணுவோம்னா, 6 புல்லட் அடிக்கிறேன்
அவன்கிட்ட இறங்கி அவன்கிட்ட வந்து நம்ம சீன் ஆகிட்டு போயிடுவோம். அதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருத்தனை ரெண்டு புல்லட்டில் அடித்து பாதி டேமேஜ் அடிச்சிட்டேன் ப்ரோ, ரெண்டு புல்லட்லேயும் நல்ல டேமேஜ் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த மூணாவது புல்லட் நாலாவது புல்லட்டும் அடிக்கலாம். அதுக்கு ப்ரோ நான் ஆறு புல்லட்டையும் ஏழு புல்லட்டையும் அடிக்கக்கூடாது அப்படிங்க அப்படி சொல்ல வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு புல்லட் ரெண்டு புல்லட் அடிக்கிறீங்க, அவன் இனி மேலேயே பல்லனா ஒரு கவர் எடுத்துகிட்டு அடுத்தது ரெண்டு புல்லட் அடுத்து இருக்க மீதி புல்லட்ஸ் வச்சு ஷார்ட் கன்ல இருக்க புல்லட் வச்சு அடிங்க. இது மோஸ்ட்லி எம் டென் மட்டும் தான் இது பொருந்தும், மற்றபடி வேறு எந்த கண்ணுக்கும் பொருந்தாது, ஏன்னா அதுலேயே நீங்கள் கவர் எடுத்துக்கிங்க. இப்போ பார்த்தீங்கனா எம் ஒன் டபுள்ஸ்னால் ரெண்டு புல்லட் அடிச்சு நீங்களே கவர் எடுத்துவீங்க. ஆனால் இப்போ எம் டென் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு அடி அடிக்கிறீங்களா ஒரு கவர் எடுங்க, அதாவது ஒரு குளூவால் இருந்தால் குளூவால் போடுங்க, இல்லைனா எது வேணால் பண்ணல. ப்ரோ இப்போ என்கிட்ட குளூவால் இல்லை ப்ரோ, பர்மனன்ட் கவர் எடுக்கவும் முடியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் இன்னொரு டிப் இருக்குது, அதான் நான் போன டிப் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு ஜம்ப் ஆர் லாங் ஜம்ப் அட்டாக், லாங் ஜம்ப் இதுக்கு பொருந்தாது, சைடு ஜம்ப் ஆர் பேக் ஜம்ப் ஷாட் இதுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குளூவால் பின்னாடி கவர் எடுத்துட்டீங்க, இல்லை ப்ரோ ஒரு குளூவால் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு புல்லட் அடிச்சிட்டிங்களா அடுத்தது ஒரு சைடு ஜம்ப்போ ஒரு லாங் ஒரு ஜம்ப் ஜம்ப் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுவும் வெறும் ஜம்ப் பண்ணாமல் ஒரு லாங் ஜம்ப் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு சைடில் ஜம்ப் பண்ணுங்கள், இல்லைனா பேக் ஜம்ப் பண்ணுங்கள். இதை அடிக்கும் போதே அவன் எனிமி கன்ஃபியூஸ் ஆகிடுவான். இந்த டிக்கு எல்லாம் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ஏன்னா சைடில் ஜம்ப் பண்ணும்போது எனிமி உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க மாட்டான், இப்போ மிஸ்பயர் ஆகுது ப்ரோ ரெண்டு புல்லட்டும் அடித்தா சுத்தமாக அடிக்கலன்னா ஒரு சைடில் ஜம்ப் பண்ணுங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கு. என்ன ப்ரோ நாங்களாம் ப்ரோ பிளேயர்ஸ் கிடையாதா, நாங்களாம் நூப் தானா அப்படின்னு கேட்காதீங்க. நூப் கிடையாது நம்மளாம், இப்போ தான் நியூ பிளேயருங்கிறது தான் நூப்புன்னு ஒன்று மாற்றி விட்டானுவேன், அதை பற்றி ஒரு பிரச்சனை கிடையாது. அதாவது ப்ரோ பிளேயர்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரிண்ட் அண்ட் ஜம்ப் அட்டாக் ஒன்லி. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ஜாய்பேட் இருக்கும், அதை பிடிச்சி தீர்த்து அடிச்சுட்டு இருப்போம். அது அடிக்கிறது மூலமா நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜ் கிடையாது, மைனஸ் தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்ப்ரிண்ட் பட்டன் இல்லை ஜம்ப் பட்டன் யூஸ் பண்ணும்போது அட்வான்டேஜ் ஓவராக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு இடத்துல நீங்கள் அந்த இடத்துல பண்ணி அதாவது அந்த ஜாய்பேட் அடிச்சு ஏற்படுறதுல ஜம்ப் பண்ணியோ இல்லைனா அதாவது ஜம்ப் பண்ணியோ ஸ்ப்ரிண்ட் பண்ணியோ அடிக்கும்போது அவனுக்கு நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்கலாம். இது மோஸ்ட்லி ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்து இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் இனிமேல் ரைட் சைடு அட்டாக். இது என்ன ப்ரோ சுத்தமாக புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இப்போ நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணுற பாருங்கள், இந்த கிளிப்பை பாருங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கிளிப்பை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனிமி குளூவால் போட்டிருக்கேன், எனிமி பார்த்தீங்கன்னா நேராக எனக்கு நேராக இருக்கான். அது ஒரு கவராக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு நேராக இருந்தாலும் சரி, இல்லை ஒடியாந்துட்டுருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் குளூவாலேருந்து ரைட் சைடில் பாருங்கள் அந்த கர்சர் பார்த்தீங்களா, அந்த ரெட் டாட்லாம் நம்ம அடிப்போம்ல அந்த கர்சர், எனிமி அட்டாக் பண்ணுறப்ப அந்த கர்சர் யூஸ் பண்ணுவோம். அந்த கர்சர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நல்ல ஒரு வியூவில் இருக்கும், அதாவது அந்த கர்சரே நம்மளுடைய அந்த நம்மளோட கேரக்டர் அந்த கேரக்டருக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் தான் இருக்கும். அதனால் ஈஸியாக ஒரு குளூவால் பின்னாடி இருந்தால் ஒரு கவரில் இருந்தோ ரைட் சைட்லேருந்து ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் இப்போ எனிமி லெஃப்ட் சைடில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடிக்க முடியாது, ஏன்னா ரைட் சைடில் தான் அந்த கர்சர் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு குளூவால் விட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். பாருங்கள் நான் கூட பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்க நான் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனிமி ஈஸியாக அடிச்சுட்டு உள்ளார வந்துடலாம், ஒரு கவரில் இருந்துடலாம், டக்குன்னு அடிக்கிற தெரியல உள்ளார வந்துட்டேன். ஆனால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அது உள்ளார வரமாரியும் தெரியாது, ரொம்ப வெளியே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் எனிமி உங்களை முடிச்சுட்டு போயிடுவான். இதுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் அந்த பேக் ஜம்ப் ஷாட் அல்லைன்னா சைட் ஜம்ப் அட்டாக் இல்லைனா லாங் இது மூணும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எனிமி அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்கள் லாங்கில் போய் அடிங்க, இல்லைனா கொஞ்சம் சைடில் ஜம்ப் பண்ணி அடிங்க. இதை விட்டு நீங்கள் லெஃப்ட்லேயும் நான் அப்படி தான் அடிப்பேன் வெளியே வந்து அடிப்பேன்னா நீங்கள் உங்களை எனிமி முடிச்சுட்டு போயிடுவோம். கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்கு எப்படி இருக்குன்னு இதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் வாய்ஸ்லாம் கொடுத்துக்கணும், கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களை சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்னு கேட்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்து வச்சுக்கோங்க. பை கைஸ், பை பை பை.